MP developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kundrathur. For booking, call 7825-806-806. இப்போ உங்க OTT Plus-ல Black Sheep-உம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus app-அ டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏ வலி, தனி வலி, சீண்டாத. ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு, நல்லா மாசா, ஒரு அப்படியே தனியாக வராரு. யாருன்னு படம் தலைவர். 10% எனர்ஜியோட டயர்டாக இருக்கிறவங்க வந்து ஈவினிங்காக அவர் வந்தாருமே கூட 100% ஒரு இதுக்கு வந்துருவாங்க. அவர் வர்றப்போ அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். முடிஞ்சு அவர் சீன் முடிஞ்சிருச்சு, போய் மானிட்டர் பார்க்குறாரு, டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் மறுபடியும் இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் இல்லை சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாரு. அது முதல் முறை பார்த்தோன்னா லவ் ஆகிடுச்சு. வணக்கம் குமுதம் நேர்களே, நானும் உங்கள் கௌதம். ஸோ நம்ம இன்னைக்கு யார் இன்ட்ரி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேட்டையின் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ வேட்டையின் படத்தில் நீங்களாம் நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நீங்கள் தான் ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட தான் செல் பண்ண சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, 2800 பேர்கிட்ட ஆடிஷன், 2800 ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே வந்தாங்க. அதில் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எங்கள் டீமுக்கு மட்டும் ஒரு 10 பேர் தான். அது 2 ஆடிஷன் பண்ணாங்க. 2500 பேரில் 8 பேர் 10 பேர் தான் எங்கள் இந்த டீமுக்கு. அது 2 ஆடிஷன் பண்ணிட்டு நாங்கள் கடைசியாக ஃபைனல் செலக்ட் ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க தானா இல்லை இந்த படத்து மூலிமா? ஸோ உங்களுக்கு அந்த ரஜினி சார் நடிச்ச அருமை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் இதான் முதல் முறையாக அவரை பார்க்குறேன். அது முதல் முறையாக பார்க்கும்போது வேறு எக்ஸைட்மெண்ட்டு, வேற ஒரு பரபரப்பான ஒரு இது. ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத் கூப்பிட்டாங்க, போயிட்டோம். போயிட்டு செட்டில் ரெடியாக இருக்கோம் நாங்கள். திடீர்னு ஒரு பரபரப்பாக சார் வர நாங்கள் திடீர்னு பார்த்தா ஒரு பறக்க அப்படியே மின்னல் ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் வந்தார், நின்னார். நாங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கோம். வந்து வேறு எங்கேயுமே நானும் திரும்பவே இல்லை, அவரே தான் பார்த்துட்ருக்கேன். லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக லவ் பண்ண அப்படி தான் அப்படி ஆரம்பிச்சிட்டேன். முதல் முறை பார்த்தோன்னா லவ் ஆகிடுச்சு. பார்த்துட்டு இந்த 4 நாள் கூட வந்து 4 நாள் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது பார்த்து சொல்ல முடியாது, அது அனுபவத்தை அனுபவிச்சா தான் அதோட ஃபீலே வரும். அது உங்களுக்கு வேட்டையின் படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மிராக்கிளாக இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக ஒரு சாரை வந்து நான் நிறைய ட்ரிப் மீட் பண்ணிக்கிறேன், பேசியிருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். ஓ, அப்படி? அதுக்கு முன்னாடி நிறையா மாஸ் சாரோட டீம் எல்லாம் பழக்கம். எனக்கு ஆக்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் சார் படத்தில் நடிக்கணுங்கிறது ஒரு வெறியாக இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சிவான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் தான் இது பண்ணார். பட் ஆடிஷனுக்கெல்லாம் போனேன், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு நாள் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். வந்து சென்னை இறங்கினோன்னே ஃபோன், ஹைதராபாத் நைட் கிளம்போனோம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நைட்டு கூட வந்து நண்பருக்கும் கூட சொல்ல, அங்கே வந்து எல்லா டீமில் எல்லாம் அண்ணன் பக்கத்து சீட்டு எல்லாருமே அங்கே வந்து மீட் பண்ணோம். ஸோ போனால் ரொம்ப நல்லா இருந்தது. சார் பார்த்தது இன்னும் பவர் அதிகமாக இருக்குது. ஓகே, பெரிய ஒரு அவரோட ஸ்பீடு வந்தோன்னே எல்லாத்தையும் ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணார். ரொம்ப அது சூப்பராக இருந்தது. வணக்கம், நான் விஜய் பரமன். நான் பெரும்பாலும் வந்து ஆடிஷன் இது வரைக்கும் நான் போனதில்லை. பட் என் மனசுக்குள்ளே இருந்தது என்னென்னா, ரஜினி சார் கூட ஒரு படம் ஒரு நொடி பொழுதுனாச்சும் பண்ணிடணுங்கிறது தான் ஆசை. ஓகே, அதுவும் எப்படின்னா யாரோடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்மளுடைய சொந்த முயற்சியில் போகணும். அப்படி போய் தான் இந்த ஆடிஷனுக்காக போயிட்டு பண்ணி பார்த்துட்டு வந்தது. அப்போ போகிறம்போது இருந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறம்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம கிடைக்க போகுதுன்னு. பல முயற்சிகள் பண்ணி நான் அவங்ககிட்ட ஆடிஷன் பண்ணவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரேமு பாஸ்போர்ட் சைஸ் தான் கூட பரவாயில்ல. அந்த கதைப்படி, அந்த வீட்டில் ரஜினி சார் கதைப்படி அவர் பையனாவோ தம்பியாவோ இல்லை எளிமையாவோ வாட்டர் ரேட் மேபி ஃபோட்டோ மட்டும் இருந்தால் கூட போதும், அதில் நான் வந்தால் கூட போதும். இதுதான் ஆசையாக இருந்தது. அது இந்த படத்து மூலிமா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. மேலும் அவரோட பயணிக்கணும். அது அவர் சொன்ன மாதிரி கடவுளுடைய புண்ணியத்தில் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். உங்களை பார்த்து ரஜினி சார் என்ன சொன்னார் தாடிலாம் பார்த்துட்டு? ஆக்சுவலாக வந்து பேசுகிற அளவுக்குலாம் வந்து அங்கே டைம் கிடைக்கல. பட் அவர் வந்த அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு வைப் கிடைக்கும் எல்லாருக்குமே. வந்து என்னென்னா, நார்மலாக ஒரு சீன் போயிட்டுருக்குன்னா நம்ம நார்மலாக நடிச்சிட்ருப்போம், ரஜினி சார் இல்லாதப்போ நார்மலாக நடிச்சிட்ருப்போம். ஆனால் அவர் செட்டுக்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரு ஆனார்னா ஒரு சுனாமி வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து அவர் வந்தாவே அவர் சுற்றி வந்து அந்த பரபரப்பாகிடும். அந்த செட்டு பரபரப்பாக ஆகுதுன்னா ரஜினி சார் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அந்த ஒரு பாசிட்டிவ் மோடு இருக்கும், எல்லாருமே ஒரு ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் மட்டுமே வந்து சுறுசுறுப்பாகிட்டு ஒரு 10% எனர்ஜியோட டயர்டாக இருக்கிறவங்க வந்து ஈவினிங்காக அவர் வந்தாருமே கூட ஒரு 100% ஒரு இது
மூடுக்கு வந்துடுவாங்க. அவர் வர்றப்போ அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அவர் வர்றப்போ அவர் சுற்றி வந்து என்ன சொல்கிறது, சீன் தவிர மற்ற டைம்லாம் வந்து பவுன்சர்ஸ் இருப்பாங்க. சீனில் வந்தால் மட்டும்தான் அவர் பேச முடியும், இல்லை அந்த பிரேக்கில் அந்த ஷூட் கேப்பில் பிரேக்கில் வந்து அவர் பேசுவார். அதிகபட்சமாக என்ன இருக்குன்னா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அப்படியா, சரி, அப்படி அது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவர் டிஸ்டர்பும் பண்ண முடியாது, ஏன்னா சீனோட மோட்டில் வந்து அவர் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருப்பார். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அது வந்து அவங்களால பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் பேசுவார். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? வணக்கம் ப்ரோ, என் நேம் சுஜய் ஆல்பி. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஆடிஷன் மூலியமாக தான் செலக்ட் ஆனேன். ஆடிஷன் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 1800-2500 கிட்ட ஆளுங்க வந்தாங்க. அவங்களுக்கு நடுவில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆடிஷனில் ஃபுல்லாக செலக்ட் ஆகி வந்தோம். ஸோ ஆடிஷன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் திருப்பி எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு கேங்லாம் கொடுத்தாங்க, இந்த கேங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ அப்படி தான் ப்ரோ எனக்கு ராம் ப்ரோ எனக்கு தெரியும். பட் இவங்க மூணு பேர் வந்து இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் இவங்க மூணு பேர் உள்ளே வந்தாங்க. ஓகே, அப்படி தான் இவங்க அண்ணனுங்க எல்லாருமே தெரியும். பஸ்ஸில் தான் மீட் பண்ணோம், ஹைதராபாத் போகும்போது பஸ்ஸில் தான் மீட் பண்ணோம், அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரூமில் போகும்போது ஒரு ஒருத்தராக ரூம் பிரித்து கொடுத்தாங்க, அதை தான் நம்ம தெரியும். தலைவர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கு ஃபஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் நாள் தான் தலைவர் வர மாதிரி இருந்தது. தலைவர் இன்னும் பார்க்கல, நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் கேரவன் கிட்டலாம், தலைவர் இருந்தே கேரவன் கால் தலைவர் இருந்தே கேரவன் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடுச்சு. ஐயோ, ஆமாம், நான் மாத்திர ட்ரெஸ் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு பர்சனல் ட்ரெஸ் காணாமல் போயிடுச்சு, அவங்க கொடுத்த ட்ரெஸ் மட்டும்தான் எட்ட இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து அப்படி தான் நான் போயிட்டு வந்தேன், அதே ட்ரெஸ் தான் போட்டு போயிட்டு வந்தேன். திருப்பி வந்து அயன் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. நான் அயன் பண்ணி போடும்போது ஒரு ட்ரெஸ் மட்டும் அயன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் யார் ட்ரெஸ்ஸாக இது அயன் பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, ஹீரோ ட்ரெஸ்ஸு. ஹீரோ ட்ரெஸ்ஸுனா இங்கே ஹீரோ தலைவராச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பேண்ட்டை அயன் பண்ணுறாங்க. பேண்ட்டை அயன் பண்ணோடனே ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஒரு பிஜிஎம் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஒன்றா அப்படி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட எங்கள் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. சரி நாங்கள் சாப்பிட போய்ட்டோம். சாப்பிட போனதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டு வரோம், கரெக்டாக வந்தோடனே ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. நல்லா மாஸாக ஒரு அப்படியே தனியாக வராரு, யாருன்னு போனால் தலைவர். பார்த்தோன்னே செம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான், ஏன்னா நான் சின்ன வயசுல தலைவர் ஃபேனு, எங்கள் ஃபேமிலியும் எல்லோரும் தலைவர் ஃபேன் தான். ஸோ தலைவர் கூட ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி எனக்கும் ஒரு ஆசை அந்த மாதிரி இருந்து ஒரு சின்ன கேரக்டர் ஃப்ரேம்லியாக வந்துடணும் தலைவர் கூட. இந்த படம் வந்து எனக்கு கடவுள், அதாவது பாபாஜி கண்டிப்பாக எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தலைவர் கூட அந்த ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது, தலைவர் வந்து சீரியஸாக சொல்கிறேன், நான் சொல்லக்கூடாது அவர் அந்த ஏஜ் கிடையாது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் கூட எனக்கு கிடையாது, பட் இருந்தாலும் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவர் பண்ணுறாரு எல்லா படம் எல்லா படமும். அதனால தான் இன்னும் பெஸ்ட்டு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காரு. சின்ன சின்ன விஷயம் எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு சரிஷ்மா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணுறாரு, அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ப்ரோ. ஸோ வேட்டின் பற்றி ஆர்ட் டைரக்டர் கதிர் சார்ட்டு கேட்கும்போது தான் சொல்லியிருந்தாருன்னா, மற்ற சீன்ஸ்லாம் விட ஆக்ஷன் சீன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப டென்ஸ் ஆகிடுவார், அது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணலாங்கிற மாதிரி பண்ணுவார். ஆக்ஷன் சீன்ஸ் அவ்வளோ பக்கா வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் அந்த ஆக்ஷன் சீன்ஸை நேர்ந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது? அவங்க எப்பவுமே இந்த புது ஆர்ட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், 50 வருஷம் ஆரம்பிக்குது அவருக்கு சார். ஆனாலுமே வந்து அன்பு மாஸ்டர் வந்து கேட்பார், இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது ஓகே, இப்படி ஓகேவா, இப்படி ஓகே. டிஸ்கஷனில் தான், டைலாக்காக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும், அவர் டிஸ்கஷனில் தான் இருப்பார். அவர் அவர் கேட்கணும்னு அவசியமாக கூட, அவர் பண்ணுறதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து கேட்பார், இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஃபைட் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபைட்டை லைவாக பார்க்கும்போது அவர் ஸ்பீடுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் என்ன அர்த்தம் கிடையாது, ஒரே மிராக்கலா இருந்தது, செட்லயே ஒரு பெரிய எங்களுக்கு எல்லாம் ஒரு இதா இருந்தது, பயங்கர, அதெல்லாம் சொல்ல முடியாது, அருமையா இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அடுத்து இவரு நெக்ஸ்ட் ஆன் பண்ணுவாரு. நான் கண்கூடாக பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது, ரெண்டு மரம் இருக்கும், மரத்துக்கிட்ட ஒரு கன்று வந்து இது போகணும், அது இவர் சொல்கிறாரு, இந்த இதுக்குள்ளே போகலாமா, நல்லா இருக்கும்ல அப்படின்றாரு. ஓகே ஓகே பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி அவரே எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு. அவர் ஓகே, அவர் இன்னும் அந்த சீனை மெருகேற்றிட்டு மெருகேற்றி இருக்காரு, நிறைய ஏற்றிட்டே போகிறார், அப்போ ஏற்றிட்டே போகிறாரு. அந்த ஒருத்தர் அடித்து அவர் சொல்லணும், அவர் மேலே கால் வைக்கட்டுமான்னு கேட்குறாரு. அவருக்கு அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களை கால் வச்சுக்கிட்டோமா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்ட பிறகு தான் மேலே கால் வைக்கிறேன். ஓ, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட அந்த மாதிரி எல்லா விஷயத்தும் அவர் கேட்கும்போது எங்களுக்குலாம் நம்மளாம் இப்போ தான் வரோம், நமக்கே என்னமோ பண்ணுறோம். அவர் அதெல்லாம் இல்லை, சாதாரண சேர்ல உட்காந்துக்கிட்டு இது விஷயம்லாம் கேட்டுட்ருக்காரு. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஸ்டோரி போர்டு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணி பண்ணுவாங்க இல்லையா. நார்மலாகவே அன்பரி மாஸ்டர்ஸு அவங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி அதுக்கான ப்ரீ ஒர்க், அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ப்ரீ ஒர்க். அந்த ப்ரீ ஒர்க் வந்து அவங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான்
அதை வந்து அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்து காட்டுறதோ சொல்கிறதோ செய்கிறதோ. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கே தே டேக் ஸோ மச் டேஸ் எடுத்து தான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெக்னாலஜியை வந்து இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் புது புது விஷயங்களை அன்பரி மாஸ்டர்ஸ் வந்து தே ஆர் டூயிங் தே குட் ஜாப், சூப்பராக பண்ணுறாங்க. அது வந்து அதாவது மேல் மேலும் இந்த மாதிரி ஸ்டார்களுக்கு வந்து அது நம்ம ஜாம்பவான் தலைவருக்குலாம் வந்து அது ரொம்ப மருகேற்ற மாதிரி. ஓகே, இந்த பழைய படத்தில் ஒன்று ரஜினி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அவர் எவ்வளோ இன்புட் கொடுப்பாருன்றதுக்காக சொல்கிறார் ரஜினி சார். என்னென்னா ஒரு இடத்த பார்த்துட்ருப்பார் கமல் சார், அப்போ ரஜினி சார்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க தெரில, வந்து டைம் கேட்கணும், டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவர் டைலாகே பேசியிருக்க மாட்டார். அதை எப்படி கன்வே பண்ணியிருப்பார்னா, அவர் கமல் சார் பார்த்துருக்கிற இடத்த பார்ப்பார், ஒன்றும் பேசவே மாட்டார், கையை இப்படி காமிச்சு இப்படி ஒன்று அவரோட ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவராக பண்ணதாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலுமே இவர் அந்த ஸ்க்ரீனில் இருந்தார்னா இவரை தான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒன்று பண்ணியிருப்பார். இவர் பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே பண்ணுற ஒரு சின்ன சின்ன சிம்பிள் வந்து அவருடைய ஸ்டைலில் அந்த முடியை வர்றதா இருக்கட்டும், இல்லை இந்த கோட் எப்படி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இவரால் மட்டும்தான் இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும், இல்லை 100% ஒரு பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இவர் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு ஒரு இன்புட் இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்த வேட்டையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைட் சீனில் பார்த்தது வந்து தலைவர் ஃபைட்டில் வந்து வேறு லெவல் சீரிஸாக, தலைவரை வந்து மிஞ்சது யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலும் சரி எனர்ஜெட்டிக்கும் சரி வேறு மாதிரி கொடுத்துருந்தாரு. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறேன். தலைவர் என்ன பண்ணார்னா, நாங்கள்லாம் இருக்கோம், கோடாரி வந்து கையில் மாத்திர மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனில் வந்து தலைவர் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணார். இந்த மோக்க போட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் எடுக்கிற மாதிரி, அதை விட தலைவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். இந்த மோக்க போட்டு ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியும், அந்த ஆமாம் அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். பண்ணிவிட்டு ஒரு ஷாட்டு ஒருத்தர் ஓடி வரும் போட்டு அப்படி தூக்கி போட்டு டக்குன்னு அப்படி தலைவர் ஒன்று பண்ணுவார் வருங்க, அதெல்லாம் வேற லெவலு. சத்தியம் கூஸ் பம்ப்ஸ் தான், அதுவும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலு. நாங்களாம் பார்த்துக்குறோம் நல்லா தலைவர். எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு ஆள் அவர் வந்து ஹைட்ராபாத் இருக்காரு, அவர் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற அவர் லாங்குவேஜில் சொல்ல நம்மளுக்கு புரியுது அந்த லாங்குவேஜ், பட் சொல்கிறார் அவர் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்காரு, ஆனால் இந்த ஏஜ்லேயும் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ஃபைட்டர்ஸுமே. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு சீனும் வந்து 100% எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறதுன்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தலைவரை பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீனுக்கு இவ்வளோ மனக்கட்டுறாரு, அதனால்தான் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்குது. ஓகே, படத்தில் ரஜினி சாரை தாண்டி அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ராணா சார்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்குது. அவங்க கூட உங்களுக்கு யாராவது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது இருக்கு? ஓகே, அவங்க கூட இல்லை ஃபகத் ஃபாசில் சார் கூட இருக்கு. ஏ ஃபகத் ஃபாசில் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் என்னன்னே தெரியல, அவர் என்ன கேரக்டராக வராரு எதாவது சொல்லுங்களா சொல்லுங்க எங்களுக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஷா முடிஞ்சிச்சு, அவர் சீன் முடிஞ்சிருச்சு, போய் மானிட்டர் பார்க்குறாரு, பார்த்துட்டு டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, ஓகேன்ட்டார். அவர் மறுபடியும் இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் பண்ணலாம்ல சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாரு. மறுபடியும் பார்க்குறாரு, மறுபடியும் பார்த்துட்டு இல்லை எங்கே ஏதோ அது வருது அங்கே இருக்குது இது இருக்குது சின்ன ஒன் மறு போலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்டு கேட்டு பண்ணுறாரு. அப்போ அந்த டெடிக்கேஷன் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்னவங்களுக்கு, நாங்கள் எங்களுக்கே பார்த்து இல்லை இவரும் அவரை போட்டி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று கேட்குறாரு, அவர் அவரும் சொல்கிறார், ரெண்டு பேர் காம்பினேஷன் நாங்கள் மூணு பேர் எல்லாமே இருக்கோம். அந்த சீனை பார்க்குறாரு, மண்டல் பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகும் செகண்ட் டேக் போகலாம் தேர்ட் டேக் போகலாம்னு போயிட்டுருக்காரு. பெட்டராக வந்து ஓகேனா தான் அவர் ஒப்புக்கார். அவர் கூட அடிச்சது பெரிய அனுபவம் தான் எங்களுக்கு. ஸோ வந்து ஜெயிலரில் திரு ரஜினி சார் வந்து போலீஸாக பண்ணியிருந்தார், வந்து ஒரு செம மாசான படமாக இருந்துச்சு. இது வந்து கிளாஸ் ப்ளஸ் மாஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க இந்த படம்? கண்டிப்பாக இது கிளாஸ் அண்ட் மாஸ் தான், கிளாஸ் அண்ட் மாஸ் சீரீஸாக. ஏன் சொல்லலைன்னா தலைவர் பண்ணுற ஒரு ஒரு சீனுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, கிளாஸ் அண்ட் மாஸாக தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ தலைவர் வந்து ஒரு அந்த சீனில் ஃபைட் சீனில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ணும்போது அந்த டைலாக் பேசுகிற இதெல்லாம் இப்போ டைலாக் டெலிவரி வந்து அந்த இடத்துல தான் வந்து தலைவர் வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைலாக் உச்சரிப்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு சீரியஸாக ஒரு 10 times அப்படியே சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. நாங்களாம் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், ஒரு 10 times சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அங்கே கொடுக்கும்போது வேறு மாதிரி கொடுக்குறாரு, மானிட்டர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஷார்ட் ஓகேன்னு சொல்லும் போது அது வேறு மாதிரி எப்படி கொடுக்கலாம், அந்த ஃப்ரேம் அவர் ஏற்கனவே அவர் மைண்டில் வச்சுருக்கார் போட ஃப்ரேமில் எப்படி தான் வரும், இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது இல்லாமல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து எனர்ஜியும் சரி அவர் பண்ணுற ஒரு விஷயமும் சரி பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஒரு ஃபேவரட் தலைவர் படம் என்ன, ஒரு ஃபேவரட் டைலாக் சொல்லணுங்க. ஆக்சுவலாக நான் என்ன இவங்களை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா இவங்க ஒரு டைலாக் வரும் டைலாக் வரும்போது அந்த டைலாக் நான் தான் பேசினது.
ஆக்சுவலாக 10 பேருக்கு இது ரேலாக கொடுத்தாங்க. அந்த புதுசாக ஒரு எஸ் எஸ் அது நீங்கள் தான் பேசுகிறீங்களா? 10 பேருக்கு கொடுத்தாங்க. 10 பேருக்கு கொடுத்தாங்க. 10 பேருக்கு கொடுத்து 10 பேர் ட்ரை பண்ண யாரும் இல்லை. நான் மேக்கப் ரெடியாக இருந்தால் இந்த இதே கேட்டேன், அதாவது இதை கேட்ட மாற்றம் அப்படியே இருக்கேன். எனக்கு தேட்டரில் போய் நம்ம பார்க்கணும், பார்த்து நம்ம வரணும்னு சொல்லிட்டு உட்காந்தவொடனே எனக்கு டைலாக் ஆக்ஷன் சொல்லும்போது வந்துட ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் சொன்னாங்க புதுசாக ஒரு பணியெடுக்க முடியல. அந்த எனக்கும் நடந்த பிறகு ஒரு பொருளை கைமாற்றினா கூட ஒரு படம் வரமாட்டேன்ட்டாங்கோ. அந்த டைலாக் தான் இதில் ஒரு ட்ரெய்லரில் வரும். அது விலக ஃபுல்லாக போச்சு எனக்கு. அப்போ நான் அப்படி பறந்துட்டு இருக்கேன், இன்னமும் பறந்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது. ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஒரு ஃபேவரட் தலைவர் படம்னா என்னன்னா? எனக்கு இந்த படம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் கண் கூட பார்த்ததுனால சொல்கிறேன். நிறைய படங்கள் இருக்குது இதில் நான் பார்த்ததுனால அந்த அது வேறு லெவலில் எழுதிருந்துச்சு. ஃபைட் நாங்கள் பார்த்து அந்த ஃபைட் சீன் தான் இருந்தோம். நாங்கள் ஃபைட் சீனில் காமெடியும் இருக்கும், அந்த ஃபைட்டில் ஆக்ஷனும் இருக்கும், வேறு மாதிரி ஆக்ஷனும் இருக்கும். அதான் இந்த படம் தான் என்ன இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேட்டையில் வேட்டையர் என்ன மரியாதையோடு சொல்லுவோமே, வேட்டையர் கண்டிப்பாக வெற்றி தான். வேறு லெவல் வெற்றி ஆகிடும். அதில் நாங்களும் இருக்கோம் 170, அதில் நாங்களும் இருக்கணும் போது பெரிய விஷயம். அது தலைவரோடது மன்னன் படம் ஷூட்டிங்கு உழைப்பாளி எல்லாம் பார்த்துருக்கேங்க. அப்பிலேருந்து ஆமாம் ஊட்டி, நான் கோயம்புத்தூர் அதனால் ஊட்டி போயிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா உழைப்பாளி ஷூட்டிங்கும் போது ஒரு சேரிங் கிராஸில் ஒரு சீன் எடுக்கிறாங்க. பார்க்குற உள்ளே போனால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடிச்சுட்டுருக்குறான். ஒன்று ரஜினி சார் போய் அவனை அடித்து பொண்டாட்டி அடிக்கிறவனை ஒன்றுமே இது கிடையாது அந்த மாதிரி ஒரு டைலாக் நல்லா இருக்காது பேசிட்டு அப்போ திரும்பி சொல்லுவார். அப்போ அந்த சீனில் நான் இருக்கிற சார் பக்கத்தில் உட்காந்துருந்த வழி அதெல்லாம் போல ஒரு காலம். பட் அதே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சார் ஸ்பீடு எல்லாம் வேற லெவல். நாங்கள்லாம் ஷார்ட் ஒன்று வச்சுட்டாங்க, எல்லாம் ரெடியாக நின்றுருக்குறோம். நாங்களாம் கேமரா பார்த்து நின்றுருக்கோம். பின்னால் ஒரு ஆள் தட்டுறோம், யாரை தட்டுறான்னு திரும்பி பார்த்தா ரஜினி சார். ஆ எப்படி இருக்கீங்க? அவர் பெரிய ஒரு எங்களை ஒரு இதாக இருந்து பேசினார். பேசிட்டு அப்புறம் மூன்று முகத்தை எப்படி இருந்து படம் வந்ததோ அதளோட பயங்கரமாக இருக்குது இந்த படம். மூன்று முகத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ரஜினி, இதில் அதளோட பயங்கர மாஸ் படம். 10-10 வெயிட்டிங் எல்லா டைலாகும் ரஜினி சார். இதுவும் எல்லா படத்தோட இதுவும் பெரிய மாஸுங்க. பட் இதில் நான் நேரில் பார்த்தது இன்னும் மிராக்கிள். அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாத்துக்கும். ரஜினி சார் படம் வந்து எந்த படம் பிடிக்கும் கேட்டால் அப்படி சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. சின்ன வயசுலேருந்து அவர் படங்களை பார்த்து தான் நம்ம வளர்ந்துட்டு வந்திருக்கோம். அதில் நமக்கு ஒரு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை புரியும்போது எனக்குலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா முள்ளு மலரும் படம்லாம் வந்து இப்போ பார்த்தாலும் வந்து அதை நம்ம மெய்சிலுத்து போயிடும். அதேமாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஏஜில் ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த டேல வரும்போது அண்ணாமலை. ஓகே அசோக், எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அவர் வில்லனாக நடித்த படம் தான் நிறைய எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு எல்லாருக்குமே ஹீரோவாக நடித்தா பிடிக்கும். பட் அவர் நெற்றிகன்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஒரு ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா 2.0 வந்திருக்கும், இல்லை இந்திரன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வில்லனிக்காக அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா படையப்பா. படையப்பா படையப்பா அது வந்து அது திருப்பியும் யாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில். ஹியூமர் சென்ஸ் இருக்கும், ஒரு ஹீரோயிசம் இருக்கும், மாஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கும். தலைவரோட ஓ ஸ்டைலு ஓகே என்ன கேள்வினா, நீங்க நடிச்ச முதல் படம் என்ன, அடுத்து யாரோட படம் நடிக்கணும் ஆசைப்படுறீங்க? என்னோட முதல் படம் வந்து என்கிட்ட மோத அதுன்னு சொல்லிட்டு நட்டி சார் கேமராமேன் அவர் படத்துல பண்ணேன். அதுல வந்து ஒரு சின்ன கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாங்க. அதுல இடையில ஒரு 10 படம் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த படம் பண்ணா அஜி சார் தான் ஒரு 4 படம் பண்ணா நல்லா இருக்கும். வேற படங்களே வேணாம் எனக்கு. ஏன்னா அது அவர்கிட்ட பார்த்துட்டு இருந்தாலே அது ஒரு பெரிய ஃபுல்லாக எனர்ஜி வருது. அடுத்த படம் கூலியில் கொடுத்தாலும் ஓகே, அடுத்து எத்தனை படத்தில் கொடுத்தாலும் நாங்கள் தாராளமாக போய் அடிச்சுட்டு வரோம். ஃப்ரீயாக அடிக்கலாம், காசே வேணாம் எனக்கு. முதல்ல நிறைய படம் பண்ணேன். இப்போ ரீஎன்ட்ரி ஆனது வந்து கருப்பன் படம் பண்ணேன், விஜய் சேதுபதி படம். அப்புறம் ரெண்டாவது மெயின் இது வந்து விக்ரம் பண்ணோம், லோகேஷ் கனராஜ் சார். அது பண்ணி விஜய் சேதுபதி பிரதராக பண்ணேன். அப்புறம் இப்போ நான் வைலன்ஸு நிறைய படம், தெலுங்கில் பாலகிருஷ்ண படம் ஒன்று இப்போ போயிட்டுருக்கு, பாபி கொல்லி டைரக்டர், பெரிய பட்ஜெட்டில் அதில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறேன். இப்போ சார் படம், அடுத்து கூலி படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எங்கள் டீம் தேவைப்பட்ட கூப்பிட்றோன்ருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்தோம். வைசாக்கில் ஷூட் போயிட்டுருக்குது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் மறுபடியும் சாரோட பண்ணுறோன்னு. அடுத்து நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து இந்த நடி பொழுதும் ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர், ஒன்று விஜய் சார், கமல் சார், ரஜினி சார், இது மூணே பண்ணிடணும். அதுக்கப்புறம் எனக்கு ஆசை மாறலாம். அப்போ வந்து நமக்கு அன்னைக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்ற இப்போ இந்த மூணு ஆசை நிறைவேற்றிடணும். எனக்கு முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.0.
அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் ஒருவன் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஏன்னா அதில் கை கால் கூட தெரியாது அந்த அளவுக்கு தான். ஆனால் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டையில் வந்து ஒரு 30 நாள் அவர் கூட நடிக்கிற மாதிரி ஒரு சீன். பட் அதுலேயுமே ஒரே ஃப்ரேம் தான் வருவேன். பட் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவரை பார்க்குறதுக்காக தான் ஆக்சுவலாக அவர் படத்துலேயே நடிக்கிறது அந்த ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்தேன். சூதுகோபம் 2, வணங்கான், மண்ணாங்கட்டி, இன்னும் சில மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்த கூலியிலையுமே ஆடிஷன் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கிடைக்கும் நம்புகிறேன். ருத்ரதாண்டவம், ஆமாம், மோகன் ஜி சார் உடையது அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது நல்ல ஒரு சீன், அந்த ஒரு சீன் தான் நல்லா வரையா ஒரு ட்ராவல் ஆகும். அது இல்லாமல் ட்ரெய்லர்லேயும் அது வந்துருந்தவங்களே இப்போ எப்படி அண்ணன் சொன்னார்ல டைலாக் வந்து அதில் நான் ட்ரெய்லர் வரும்போது எனக்கு ரொம்ப முதல் படம், ஆமாம், ட்ரெய்லரில் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ இனிமேல் யாருக்கும் நடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார், அப்புறம் கமல் சார், அஜித் சார், ஸோ இவங்க கூட நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா என்னோடய முதல் கனவு ரஜினி சார் கூட நடிச்சிட்டேன். ஏன்னா நான் ரஜினி சார் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதனால் அவர் கூட நடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து அப்கமிங் ஹீரோஸ் கூட நடிக்கணும்னு ஆசை. நிறைய விஷயம் வேட்டையின் பற்றியும் ரஜினி சார் பற்றியும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே அடுத்தடுத்த படம் ரஜினி சார் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணா. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. இப்போ உங்க OTT Plus ல Black Sheep-உம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus app-அ டவுன்லோட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, enjoy பண்ணுங்க.